இந்த வீடியோவில் டிப்ளமோ இன் நர்சிங் விமன்ஸ் கேட்டகிரியில் ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெக்கேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றினா ஒரு டீட்டெயில்டு சம்மரியை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மொத்தம் எத்தனை சீட் இருந்தது, எத்தனை பேர்த்த கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, எத்தனை பேர்த்துக்கு சீட்டு கிடைச்சது, இன்னும் எத்தனை சீட்டு வேக்கன்ட் இருக்குது, எத்தனை சீட் வந்து அடுத்ததாக வந்து அட்டன் பண்ணக்கூடிய சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்கு இன்னும் வேக்கண்டில் இருக்குது, சயின்ஸ் குரூப்பில் எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் டேப்பில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்லேயே அதை தான் நமக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட்டை பார்க்க தேவையில்ல, நானே ஒரு சம்மரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த சம்மரிலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அலாட்டட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வந்து வெளியாகிருக்கு. மூணு குரூப்ஸ் வந்து கேட்டகிரியில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை இப்போ வெளியே வந்துருச்சு, ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இப்போ சயின்ஸ் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னது சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது நடக்க போகுது, அவங்களுக்கான அலாட்மெண்ட் விரைவில் வரப்போகுது. அந்த சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து ஒன் பை ஒன் போடுவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் மாணவர்கள் வந்து உங்களோட சாய்ஸ் பில்லிங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கவனமாக பண்ணுங்க. சாய்ஸ் பில்லிங் கவனமாக பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக சீட்டு கிடைக்கும். இந்த சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோ நம்ம சேனல் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணுவேன், அதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்குவாங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் நம்ம கிட்ட graduatetamilnadu@gmail.com மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ இந்த அலாட்டட் லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸ்பெஷல் கேட்டகிரி, வெக்கேஷனல் குரூப், அதர் குரூப்புக்கான கவுன்சிலிங் வந்து நமக்கு இப்போ முதற்கட்டமாக முடிஞ்சாருச்சு, அடுத்தது தான் வந்து சயின்ஸ் குரூப்புக்கு வருது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து 39 பேர்த்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி, பிஹெச் கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரி இருக்காங்க. இவங்களில் டோட்டலாக ஒரு 39 பேர்த்த வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஓகேவா. அதாவது ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 18 பேர்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, அதோட லிஸ்ட்டு தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸ்பெஷல் கேட்டகிரியில் 18 பேர்த்துக்கு அலாட் ஆயிருக்கு, யாருக்கு எந்தெந்த கல்லூரியில் ஆயிருக்கு, எந்த மார்க்கில் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்கேஷனல் குரூப். இந்த வெக்கேஷனல் குரூப்புக்கு நான் ஆல்ரெடி சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ போடும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சீட்டு வந்து 510 சீட் இருந்தது. ஆனால் அவங்க அப்போ மொத்த மாணவர்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனது 389 தான் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இது அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணாமல் போயிருப்பீங்க, அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 318 வந்து அவங்க சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ 510 சீட்டில் 318 தான் ஃபில் ஆகிருக்கு, மீதி வேக்கண்டாக தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த வேக்கண்டாக இருக்கக்கூடிய சீட்டை வந்து அவங்க சயின்ஸ் குரூப்பில் வந்து போட்டுருவாங்க, ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அதர் குரூப் ஸ்டூடெண்ட்டு. அதர் குரூப்பில் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து 749 பேர்த்துக்கு ரிலீஸ் ஆச்சு, ஆனால் சீட் மேட்ரிக்ஸில் நமக்கு அவைலபிள் சீட் வந்து அதர் குரூப்புக்கு 204 தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா இந்த 204 203 பேர்த்துக்கு வந்து அவங்க சீட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க, மீதி ஒரு சீட் வந்து அதர் குரூப்பில் வந்து நமக்கு பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா யாராருக்கு எங்கெங்கே எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ வரைக்குமே 539 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு, டோட்டல் சீட்டு வந்து 2060, இதில் 539 சீட் வந்து இப்போ நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்டு தான் வந்து நமக்கு வந்து சயின்ஸ் குரூப்பில் வரப்போகுது. சயின்ஸ் குரூப்புக்கான சீட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கே ரிலீஸ் ஆகிடும், சயின்ஸ் குரூப்புக்கான சாய்ஸ் பில்லிங் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் த ஷெட்யூல் சயின்ஸ் குரூப்புக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, 5/2/2022, அதுக்கப்புறம் 8/2/2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் அவசரப்பட்டு சாய்ஸ் பில்லிங்கை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே உங்கள் கம்யூனிட்டியில் எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குது, ஓசியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங்கை பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ நான் தெளிவாக போட்டுருவேன், அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் பில் பண்ணுறது, எப்படி சீட் மேட்ரிக்ஸில் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் கொடுங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது, ஓகேவா. ஏன்னா ரேங்க் 1 இருந்து 3769 வரைக்கும் இந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க.
இருக்கக்கூடிய வேக்கண்ட் நமக்கு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நம்ம எப்படி சீட் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா மட்டும்தான் வந்து சீட் அடிக்க முடியும், இல்லைனா சீட்டு கிடைக்காது. ஸோ அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. இன்றைக்கே நான் வந்து பார்த்தோம்னா சீட் மேட்ரிக்ஸான வீடியோ போடுறேன், அதுக்கப்புறமேட்டு சீட் மேட்ரிக்ஸ் போட்டதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, கவுன்சிலிங் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறமேட்டு நீங்களும் வேக்கண்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் சீட்டில் தனியாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த அலாட்டட் லிஸ்ட் சம்மரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ சீட்டு ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ சீட் ரிமைனிங் இருக்குது, சயின்ஸ் குரூப்புக்கு எவ்வளோ சீட்டு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து கரெக்டாக பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சீட் மேட்ரிக்ஸும் அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.